Welcome to Mallika Badrinath's kitchen. Healthy cooking, tasty cooking. எனக்கு உங்களுக்காக வந்து உகாதிக்காக பண்ணுற ஒரு பச்சடி சொல்லி தரப்போகிறேன். உகாதி அப்படிங்கிறப்ப தெலுங்கு வருஷ பிறப்பு. இந்த உகாதிக்கு நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, தமிழர்கள் எல்லோரும் வந்து ஆறு விதமான சுவையும் வந்து தனித்தனியாக பண்ணுவாங்க. ஆனால் வந்து தெலுங்கு தேசத்தவர் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஆறு விதமான டேஸ்ட்டும் கலந்த ஒரே ஒரு பச்சடியை முதல்ல பண்ணிவிட்டு அதை சுவாமிக்கு படைச்சிட்டு காலையில் குளித்த உடனே முதல்ல இதை தான் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மற்ற காஃபியோ டீயோ எதுனாலும் குடிக்கிறது பழக்கம். அன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு காரம் எது வேணால் பண்ணலாம், மிக்சட் ரைஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த உகாதி பச்சடியினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் அந்த காலத்துலேருந்து அறுசுவை உணவு அப்படின்னு சொல்கிறோம். ஆறு விதமான சுவையும் வந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பலருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கு காரணம் என்னென்னா, துவர்ப்பும் கசப்பும் நம்ம அறவே வெறுத்து ஒதுக்கிட்டோம். துவர்ப்பையும் கசப்பையும் நம்ம வந்து மற்ற சுவை மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. காரம் அதிகமாக சாப்பிட்றோம், புளிப்பு அதிகமாக சாப்பிட்றோம், இனிப்பை அதை விட அதிகமாக சாப்பிட்றோம், கசப்பு ரொம்ப குறைவாக சாப்பிட்றோம், துவர்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக சாப்பிட்றோம். இது எல்லாமே நம்ம சம அளவு, அதாவது இம்பார்ட்டன்ஸ், எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இப்போ வந்து இந்த உகாதி பச்சடி எப்படி பண்ணுதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற பாருங்கள். நீர்க்க கரைத்த புளிக்கரைசல் 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் அளவு, அதற்கு தகுந்த அளவு உப்பு, மிக மிக குறைவான அளவு மிளகாய்த்தூள், வெள்ளத்துருவல் அவரவர்கள் விரும்பும் அளவு, இது உலர வைத்த வேப்பம்பூ, புதிய வேப்பம்பூ கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம், மிக மிக பொடியாக அரிந்து வைத்த மாங்காய், மிக பொடியாக அரிந்த வெள்ளரிக்காய், இது சாரைப்பருப்பு, இது உரித்த முலாம்பழ விதை, ஆங்கிலத்தில் மெலன் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, டீஹஸ்க்டு மெலன் சீட்ஸ். இது வந்து மாங்காய் தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து இந்த மார்ச் மாதத்தில் இந்த உகாதி பண்டிகை வரப்போ, இந்த வருஷம் தான் ஏப்ரலில் வருது, ஏப்ரல் 8ஆம் தேதி வருது, எப்போதுமே மார்ச் கடைசியில் வரும். அப்போ வந்து மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியதாக மாங்காய் இருக்காது, மாம்பழமாக ஆகியிருக்காது, ஓரளவுக்கு வந்து சிறிய சைஸ் கொஞ்சம் முக்கால் சைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் மாவடு கிடச்சா கூட அது கூட போட்டுக்கலாம். ஏன்னா அதில் வந்து லேசான துவர்ப்பும் கசப்பும் புளிப்பும் எல்லா சுவையும் கலந்துருக்கும், உப்பும் இருக்கும், நீங்கள் ஓரளவுக்கு இனிப்பு சுவையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாங்காய் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டாக்க இந்த சீசனில் அதுதான் கிடைக்குங்க. இதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு தோர்ப்பு சுவை இருக்கும். வெள்ளரிக்காய் வெள்ளரி விதை ரெண்டுமே வந்து தோர்ப்பு சுவை கொடுக்கும். ஈரத்தன்மை இதில் அதிகமாக இருக்கும். மினரல்ஸ் நம்ம வந்து நியூட்ரிஷ்னலி பார்க்குறப்போ இதில் வந்து மினரல்ஸ் மிக மிக அதிகமாக இருக்கும். நீர் சத்து வந்து இந்த வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதை செய்யும். இந்த வெள்ளரிக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் இதில் சேர்த்துட்டேன். இதோட வேப்பம்பூ. வேப்பம்பூ பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த டைத்தில் தான் ஃப்ரெஷ்ஷாக மலர்ந்துருக்கும் எல்லா இடத்துலையும். அதை கொண்டு வந்து ஆஞ்சிட்டு அதை எடுத்து வச்சுக்குவோம். ஆனால் வந்து இப்போ இன்னும் வந்து எங்கேயும் கிடைக்காததுனால நான் இந்த உலர வச்சு வச்சுருக்கேன். எப்போவுமே வருஷம் பூராவும் வீட்டில் உலர வச்சது இந்த வேப்பம்பூ இருக்கும். அதை வச்சு நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு அந்த கசப்பு சுவைக்காக. இது நம்ம உரித்த வெள்ளரி விதைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி வெள்ளரி விதைங்கிறத விட இது வந்து நம்ம முலாம்பழம் இப்போ வருது இல்லையா, அந்த மஸ்க்மெலன், மஸ்க்மெலனுடைய உள்ளே இருக்கிற விதையை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவி காய வச்சுட்டு அது தோல் எடுத்துகிட்டு கிடைக்கிறது. இந்த விதையை வந்து லேசான தோர்ப்பு சுவை இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம மூளைக்கு தேவையான முக்கியமான அதாவது புரதச்சத்து மிக மிக சிறந்த அளவில் இருக்குது. இதுவும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது உரித்த வெள்ளரி விதை, மெலன் சீட்ஸ். சாரைப்பருப்பு வந்து பொதுவாக நம்ம வந்து பாதாம் கீருக்கு அந்த மாதிரி கீரை ஏதாவது பண்ணுறப்ப மேலே போடுவோம். ஆனால் இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பியால் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பியால் சீட்ஸ் அப்படிங்கிறப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு லேசான ஒரு தோர்ப்பு சுவை இருக்கும், கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் உண்டு, தனிப்பட்டையான ஒரு மனமும் உண்டு. இதுவும் வந்து புரதச்சத்து மிகுந்தது, மிகச்சிறந்த அமினோ ஆசிட்ஸ் காம்பினேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து மூளைக்கு வந்து சமிக்ஞைகள் கொடுப்பதற்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவாங்களே அது வந்து நல்லபடியான இந்த வேலைகள் நடக்கிறதுக்கும், ஆக்சிஜன் சப்ளை சரியானபடி இருக்கிறதுக்கும் உதவும். அதனால் வந்து இதையும் வந்து நம்ம தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். இது சின்ன லெமன் சைஸை விட குறைவான அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கு தகுந்த அளவு உப்பு. இதோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேர்கிறப்போ கொஞ்சம் வெல்லம், இது நம்ம விருப்பம்தான், வெல்லம் வந்து அதிகமாகவும் சேர்க்கலாம் குறைவாகவும் சேர்க்கலாம். அது சேர்த்து இந்த புளிக்கரைசல்லையே அது நல்லா கரையணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலேயே போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். இதோடு வந்து
கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது நம்மளுக்கு காரமும் இதில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். மிக மிக குறைவான அளவு. இதில் வந்து எல்லா சுவையும் சேர்கிறப்போ மிக ருசியாக இருக்கும். நம்ம அப்படியே வெறுமனையே வந்து சாப்பிட்லாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவு தான் இருக்கும். நம்ம நல்ல வெள்ளத்தை கரைச்சிட்டு இதெல்லாம் இதில் போட்டு கலந்துடணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதில் புளிக்கரைசலில் உப்பு காரம் வெல்லம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சாச்சு. இதையும் இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம ருசித்தாக்க இதில் எல்லா விதமான சுவையும் இருக்கும். ஆறு சுவையும் கலந்த ஒரு மிக மிக ருசியான ஒரு பச்சடி இது. இது அப்படியே சாப்பிடணும். இதில் வேறு எதுவுமே நம்ம சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிடணும். ஆறு சுவையும் சேர்ந்த உகாதி பச்சடி எப்படி செய்யுதுன்னு இப்போ கற்றுட்டிங்க இல்லையா? இதை வந்து நம்ம உகாதி அன்னைக்கு கட்டாயமாக பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இதை வந்து ருசித்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்பப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஏன்னா இது அப்பப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லதுங்க. எல்லாமே ஒரு சாலட் மாதிரி தான், பச்சையாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். எல்லா சுவையும் கலந்ததோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த ஒரே ஒரு டிஷ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பச்சடியை அந்த காலத்துலேருந்து நம்ம வீடுங்களில் செய்கிறது பழக்கம். இது வந்து ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தவர் எல்லாருமே வந்து கட்டாயம் வந்து இதை பண்ணுறது பழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த உகாதிக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.